பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இன்றைய இந்த பதிவில் நம்முடைய வீரத்துறவி ஐயா ராமகோபாலன்ஜி அவர்களுடைய முத்திரை பதித்த சாதித்த சாதனைகள் பற்றி நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இந்து முன்னணி துவக்கியது 1980 கரூரில் நாரதகான சபாவில் ஜூன் மாதத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய மாநில செயற்குழுவில் இந்து முன்னணி துவக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த அகில பிராந்த பைட்டக்கில் ராமகோபாலன்ஜி அவர்களை இந்து முன்னணியை துவக்கும்படி சங்கம் முடிவு செய்து அறிவித்து இந்து முன்னணியை துவக்குவதற்காக அவரை அனுப்பி வைத்தது. அந்த கரூர் பைட்டக் முடித்து செல்லும் பொழுது ராமகோபாலன்ஜி அவர்களுடைய பையில் இருந்த பணம் வெறும் 35 ரூபாய் மட்டுமே. இந்த 35 ரூபாயை வைத்து கொண்டு அங்கே இருந்து 1980 கரூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்றார். நாகர்கோவிலில் கோவிந்தம்பிள்ளை என்பவருடைய வீட்டினுடைய மாடியில் முதல் இந்து முன்னணி பைட்டக் அங்கே தான் துவக்கினார். எப்படி இந்து முன்னணி ஆரம்பிக்கிறதுன்னு அங்குள்ள பொறுப்பாளர்கள் சங்கத்துடைய உதவியோடு சில பேர்களை சேர்த்து கொண்டு அங்கே வந்து முதல் பைட்டக்கை தொடங்கினார். தொடங்கின காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமகோபாலன்ஜி அவர்களே ஒரு கிராமத்தையும் ஒரு தெருவையோ தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு ராமகோபாலன் பேசுகிறார் என்று ஒரு பேப்பரில் எழுதி அதை கைப்பிரதி எடுத்து அதை எல்லாருக்கும் நிறைய பிரதி எடுத்து அதை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்பார். அவரே போய் ஒரு டீ கடையில் இருக்கிற பெஞ்சில் எடுத்து போட்டு நின்று ஓங்கி கையை தட்டுவார். அந்த கை தட்டும் போது மக்கள்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ சொல்லுவார், நான் இந்து முன்னணியிலிருந்து வந்திருக்கிற ராமகோபாலன் பேசுகிறேன். இந்துக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பிரச்சனைகளை சொல்லுவார். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா, நீங்கள் அதுக்கு வேலை பார்க்க தயாரா, அப்படி தயாராக இருக்கிறவங்க உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு அங்கே வச்சு அவங்கள உட்கார வச்சு அங்கே கமிட்டி போடுவார், அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பார், அவர்களை வேலை செய்ய வைப்பார். இது ராமகோபாலன்ஜி அடிப்படையில் இந்து முன்னணியை வளர்க்குறதுக்காக அவர் செய்த கடுமையான உழைப்பு. கிரவுண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் ஒர்க் பார்த்தார், ரொம்ப அருமையாக பார்த்தார். இது வந்து அந்த விதை விதைக்கும் போது நல்ல விதையாக விதைத்தா அருமையாக முளைத்து வரும் இல்லையா. ராமகோபாலன்ஜி விதைத்தது முதல்ல இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கிராமங்களில் சென்று கிராமந்தோறும் தெருத்தோறும் நகரந்தோறும் ஒன்றியந்தோறும் பேரூராட்சி தோறும் சென்று சுற்றுப்பயணம் செய்து ராமகோபாலன்ஜி அவர்கள் நம்முடைய இந்து முன்னணிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்து வளர்த்தும் கொடுத்தார். இது வந்து அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய தமிழகத்துடைய இந்துக்களுடைய வாழ்க்கையில் இந்து சமுதாயத்துடைய எழுச்சிக்கு அடிப்படையாக வித்திட்டவர் நம்முடைய ராமகோபாலன்ஜி. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வேலூர். வேலூரில் கோவில் இருக்கும், ஆனால் சாமி இருக்காது. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் பெரிய கோவில், பெரிய கோட்டை, ஆனால் என்ன இருக்காது, அங்கே சாமி இருக்கு மட்டும், சன்னதியில் சாமி இருக்காது, சன்னதி இருக்கும் சாமி இருக்காது. அப்போ அந்த என்ன ஆச்சுன்னா, வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய கொடூரத்துக்கு பயந்து சாமியை உடைத்திருவாங்க என்ற தகவல் கிடைத்ததின் பேரில் இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து சத்துவாச்சாரிங்கிற இடத்துல ஒரு இடத்துல சிவன லிங்கத்தை வச்சு சுற்றி காமௌண்ட் சுவர் கட்டு மணல் போட்டு மக்கள் மூடி பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ராமகோபாலன்ஜி எப்படியாவது இந்த வேலூரில் சாமி இல்லாத கோவிலில் சாமி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சுவாமி எங்கே இருக்குங்கிறத விசாரித்து சத்துவாச்சாரில் இருக்கிறத அறிந்து ஒரு நாளை முடிவு பண்ணி அங்கே இருக்க பக்தர்கள் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்து இயக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாள் இரவோடு இரவாக அந்த சத்துவாச்சாரியில் இருக்கிறவருடைய சிவலிங்கத்தை எடுத்து ஒரு வண்டியில் வச்சு நேராக கோவிலுக்கு கொண்டு வந்து அந்த கோவிலில் கொண்டு போய் இரவோடு இரவாக எல்லார்ட்டையும் கொண்டு சிவலிங்கத்தை கொண்டு ஸ்தாபித்தார். ஸ்தாபித்துட்டு
இரவே மக்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தார், கோவிலில் சிவலிங்கம் வந்துருச்சு, காலையில் நல்லா தரிசனம் வாங்கன்னு சொன்னால் கும்பாபிஷேகம் என்ற தகவல் கொடுத்தாரு. காலையில் ஒரு 5 மணிக்கு போய் பார்த்தா அந்த கோவிலில் மாங்குளை கட்டி வாழை கட்டி மக்கள் கூட்டம் எல்லாம் நிறைய மக்கள் கூட்டம் வந்துட்டாங்க. ரொம்ப தெய்வாம்சமாக இருந்து கும்பாபிஷேகம் நடந்தது. இன்றைய வரைக்கும் அந்த கோவில் இருந்தது. இடையில் சோதனை வர போகும்போது கூட அந்த கோவிலை திரும்ப ஆக்கிரமிக்க அரசாங்கம் முடிவு செஞ்ச கூட திரும்பவும் போராடி அந்த கோவில் இன்றைய வரைக்கும் இருப்பதற்கும் அந்த கோவிலில் சுவாமி வருவதற்கும் காரணமாக அமைந்தவர் நம்முடைய வீரத்துறவி ஐயா ராமகோபாலஞ்சி அவர்கள். இது இந்துக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பெரிய தமிழகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. இத்தமிழகத்தில் மட்டும் அல்ல, இந்த தகவல் ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரத பைட்டக்கு போகுது. போகும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்து முன்னணி சாமி இல்லாத கோவிலில் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சாமியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே தான் பார்க்குறாங்க, ஓ அப்போ அங்கே இருக்கிற சங்கத்தில் இருக்கிற அகில பாரத அதிகாரிகள் சொல்கிறாங்க, நேற்று பிறந்த இந்து முன்னணி இந்த மாதிரி சாமி இல்லாத கோவிலில் கொண்டு வச்சிருச்சு, சாமியை வச்சிருச்சு. நாம் அயோத்தியில் இன்னும் நம்மளால் சாமியை வைக்க முடியல, உடனடியாக சாமியை அங்கே கொண்டு போய் அயோத்தியில் ராமரை வைக்க வேண்டும் என்று இந்த ராமகோபால்ஜி ஏற்படுத்தின ஒரு எழுச்சியினுடைய விளைவு, இந்த தாக்கம் அகில பாரதத்தில் ஏற்பட்டு அவை அயோத்தியில் ராமர் கோவிலில் மசூதி இருந்த அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் முத முத சாமியை வைக்கிறதுக்கு காரணமாக அமைந்ததும் இந்த சாதனை தான். ஐயாவுடைய வீரத்துறவி ஐயாவினுடைய மிகப்பெரிய கடுமையான உழைப்பும் திட்டமும் தான் காரணம். இதையே பின்பற்றி அயோத்தியிலையும் திரும்ப அங்கே ராமர் வந்தார். இது அகில பாரத லெவலில் ராமகோபாலஞ்சி எடுத்துகிற மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடில் பகவதியம்மன் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. இதுக்கு பெயர் பெண்களின் சபரிமலை என்று சொல்லுவார்கள். இங்கே வந்து அந்த திருவிழா அன்னைக்கு பெண்கள் தான் அதிகமாக அந்த கோவிலுக்கு செல்ல முடியும், ஆண்கள் செல்கிறது இல்லை. பெண்கள் கடலில் குளித்து நீராடி அந்த ஈரத்துணியோடு சென்று கோவிலில் சென்று வழிபடுவது பாரம்பரியமான ஒரு பழக்கம். அந்த 80 இந்த இது முடிஞ்ச 80 அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் போய் பக்தர்கள் போய் பெண்கள் தாய்மார்கள் கேரளாவிலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சென்றிருந்த பெண்கள்லாம் போய் குளிக்க போகும்போது அந்த கடற்கரை முழுக்க கிறிஸ்தவர்கள் நிரம்பிய பகுதி. அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, இந்த கடல் எங்கள் இயேசுவுக்கு சொந்தம், நீங்கள் யாரும் இங்கே வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி பெண்கள் குளிக்க போனால் பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள், பெண்களுடைய அடித்தார்கள், உதைத்தார்கள், கையை காலை கட்டினாங்க, நிறைய பேரை கடலில் கட்டி கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. இன்றைக்கும் கூட அந்த கடலில் போட்டு வரைந்த 9 பேருடைய ஒரு சடலத்தை இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க இறந்ததாக கூட அரசாங்கம் அறிவிக்காத ஒரு அவலமான சூழ்நிலை அந்த மண்டைக்காட்டில் இருந்தது. இதை பயன்படுத்தி கொண்டு இந்த இந்துக்களுக்கு விழுந்த இந்த ஒரு அடி பேரடியை பயன்படுத்தி கொண்டு அங்கே இருக்கிற இந்துக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பெரிய போராட்டம் நடத்தி அந்த கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கி அந்த கோவிலில் வழிபடுற உரிமையும் குளிக்கிற உரிமையும் நிலைநாட்டியவர் நம்மளுடைய ராமகோபால்ஜி வீரத்துறவி ஐயா. அவருடைய வேலையும் திட்டமும் தன்னோடு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்தி வேலை பார்த்துட உயர்ந்த தன்மையும் தான் காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், இப்போது தென்காசி மாவட்டம், அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் புளியங்குடி பக்கத்தில் மீனாட்சிபுரம் என்ற கிராமம் நம்முடைய பட்டியல் இனத்தை சேர்ந்த சகோதரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. முத நாள் இரவு வரைக்கும் எல்லாருமே வந்து ராமசாமி சுப்பிரமணியன் இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேஷ்டி கட்டினவங்கள்லாம் கைலியை கட்டி முட்டுவரையை கட்டிட்டு குல்லா வச்சுட்டு தாடியை வச்சுட்டு நெத்தியில் விபூதி இல்லாமல் குங்குமம் இல்லாமல் வந்து கொண்டிருந்தார்கள். எப்படி இந்த மாற்றம் வந்தது? இந்த செய்தி வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையை எடுத்து செய்தியை வெளியிடுது. இது பாராளுமன்றத்தில் பிரச்சனை ஆகுது. சங்கத்திலேருந்து இது என்னென்னு அகில பாரத லெவல்லேருந்து உடனே இதை பற்றி கேட்குறாங்க. உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய இந்து முன்னணி இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது சங்கம் எல்லாருடைய ஒத்துழைப்பு. இந்த மண்டைக்காடு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு யாரு முஸ்லீமா மாறுறாங்களோ அந்த சகோதரர்கள் ஒரு பாதி பேருக்கு மேல திரும்ப பேசி ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. எல்லா பிரச்சனையும் டீல் பண்ணி வாஜ்பாய்ஜி வந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அந்த மாதிரி பல பேரை வர வச்சு இதை ஒரு பெரிய அகில பாரத விஷயமா ஆகி அதுக்கப்புறம் இதை வந்து அந்த மண்டைக்காட்டிலையும் ஒரு பாதி பேருக்கு மேலே தங்களுடைய தாய் மதத்துக்கு திரும்ப வைத்த பெருமை நம்முடைய ராமகோபாலஞ்சிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கூரியூர், அந்த கூரியூரில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா மலேசியாவிலேருந்து ஒரு முஸ்லீம் மந்திரி வந்திருக்கிறாரு. அவர் அங்கே இருக்கிற கூரியூரில் இருக்கிற நம்ம பட்டியலின மக்களை
பல லட்சம் பேரை ஒரே நேரத்தில் முஸ்லீமாக மாற்ற போகிறாங்க என்ற தகவல் கிடச்சிது. இதை அறிந்து கொண்டு ராமகோபால்ஜி அந்த கூரியூர் கூரியூரை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலையும் தொடர்ந்து கிராமம் கிராமமாக எல்லாரையும் வேலை பார்த்து சென்று மக்களையெல்லாம் சந்தித்து பேசி, அங்கே இருக்கிற இந்த ஊர் தலைவர்கள் நான் கிராம தலைவர்கள் எல்லாரையும் சந்தித்து பேசி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிக்காரங்களையும் சந்தித்து பேசி, அங்கே இருக்க துறவியர்களெல்லாம் அழைத்து வந்து எல்லாரையும் சந்தித்து பேச வச்சு, தாய் மதத்திலிருந்து விட்டு போகாமல் அவங்களையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த மத மாற்றத்தை மிகப்பெரிய சதித்திட்டமான இஸ்லாமியருடைய சதித்திட்டமான அந்த மத மாற்றத்தை தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கிற நம்முடைய சகோதரர்களை ஹிந்துவாக வாழ்வதற்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் அளித்து மீண்டும் இந்துவாக வாழ வைத்தவர் நம்முடைய ராமகோபாலன்ஜி அவர்கள். இது நம்முடைய வரலாற்று சாதனைகளில் ஒன்று. இந்த சாதனையை நிகழ்த்தியவர் வீரத்ரவி ஐயா ராமகோபாலன்ஜி. 84 ராமகோபாலன்ஜி மதுரை மாவட்டத்துக்கு வர்றாரு. வரும்போது சென்னையிலேருந்து வந்து ட்ரெயினில் இறங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் பின் ஒரு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கார். மேலே படியில் இருந்த பாச்சா என்ற ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி ராமகோபால்ஜி அவர்களை ஆடு வெட்டக்கூடிய அந்த அருவாளை வச்சு தலையில் வெட்டுறார். தலையில் வெட்டினவன் ரத்தம் பீறிட்டு விழுந்து விழுகின்றார். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு நீதிபதி உடனே போலீஸுக்கு எல்லாம் தகவல் கொடுத்து எல்லாரையும் வர வச்சு ராமகோபால்ஜியை கொண்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. சேர்த்தப்படனே அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம். கோபால்ஜியினுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கைக்கு உதாரணமானது. மருத்துவமனையில் சேர்த்துருக்கும் பொழுது நீதிபதி அவர்கள் வந்து மரண வாக்குமூலம் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ ராமகோபால் சொல்கிறாரு, எதுக்கு வந்திருக்கீங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. நான் மரண வாக்குமூலம் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஐயா நான் சாக மாட்டேன்யா, என்னுடைய மீனாட்சியுமே மதுரை மீனாட்சி என்னை காப்பாற்றுவா, நான் மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்வேன், அதனால் சாக மாட்டேன், அதனால் எனக்கு மரண வாக்குமூலம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். நீதிபதி அவர்கள், இல்லைங்க இது வந்து நம்முடைய ஃபார்மாலிட்டி, நம்ம இந்த மரண வாக்குமூலம் எடுத்தே ஆகும்னு சொன்னதுக்கப்புறம் மரண வாக்குமூலம் கொடுக்குறார். மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் மண்டையில் ஒரு லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பள்ளம், மண்டை ஓடே இல்லாமல் வெறும் தோல் மட்டும் மூடி இருக்கும். அவர் நம்ம கடைசி காலம் வரைக்கும் அதை பல பேர்கிட்ட காமிச்சிருக்காரு, பாருங்கள் அப்படின்னு காமிச்சிருக்காரு. அந்த மண்டை ஓடு இல்லாத பகுதியை வைத்துக்கொண்டே பாருங்கள் எத்தனை வயசு வரைக்கும், 84 அறிவிப்பட்டவர் நம்ம 2020 வரைக்கும் தன்னுடைய வேலையை தொடர்ந்து பார்த்துருக்கார். மண்டை ஓடு பாதி ஓடு இல்லாது, இது உலகத்தில் ஒரு அதிசயம், மண்டை ஓடு இல்லாமல் யார் உலகால் இருந்துக்க முடியாது. ஆனால் இவருடைய தவசக்தியும் இவருடைய தெய்வீக சக்தியும் இந்து சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், இந்துக்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்க வேண்ட வெறி, இவர்கிட்ட ஏற்பட்ட வெறியினால் காரணமாக வெறித்தனமாக பின்னாடி அதுக்கப்புறம் அவர் வேலை செய்தார். 84 அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தை காயிதே மில்லத் மாவட்டம் அப்படின்னு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காயிதே மில்லத் மாவட்டம்னு அதை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவிக்குது. காயிதே மில்லத் ஒரு தேச விரோதி, இந்த நாட்டுடைய பிரிவினைக்கு காரணமானவன், ஜின்னாவுடைய கட்சியில் இருந்தவன், ஜின்னாவுக்கு உறுதுணையாக இருந்தவன், அதனால் அந்த காயிதே மில்லத்துடைய பெயரை நம்ம திண்டுக்கலுக்கு சூட்டக்கூடாது அப்படின்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ராமகோபால்ஜி அவர்கள் பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணாங்க. போராட்டம் நடத்துனா தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆட்களை வர சொல்கிறாரு. முன்னேற ஊழியர்கள், காரியகர்த்தர்கள், நம்ம மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் வர முடியுமோ அவங்களெல்லாம் பேசி தயார் பண்ணி எல்லாரையும் வர வைக்கிறார். வர வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கோ சாப்பாட்டுக்கோ நீ ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, பஸ் செலவுக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய விஐபிகிட்ட பேசி வச்சுருந்தார். ஆளுங்கட்சியினுடைய மிரட்டலினுடைய விளைவாக அந்த விஐபி பணம் தராது போயிட்டார். அப்போ அந்த பைட்டக் நடக்குது. நடக்கும்போது ராமகோபால் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நிதி ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அந்த நிதி கிடைக்காது போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த நிகழ்ச்சிகளுக்காக விட்டுற முடியாது, நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும், அதில் எத்தனை துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய நம்முடைய பொறுப்பாளருடைய மனநிலையை தயார் செய்கிறார். தயார் பண்ணி எப்படி வந்து ஒரு போர் வீரனை ஒரு தளபதி போருக்கு மனதை தயார்படுத்துவாரோ அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கு தயார் பண்ணுறார். தயார் பண்ணிட்டு சொல்கிறாரு, இங்கே வந்து யாராவது கையில் பணம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு சென்னையிலேருந்து அப்போ தான் நம்ம இந்த திண்டுக்கலுக்கு வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து 8000 ரூபா இருக்குது அப்படிங்கிற அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பை, ஒரு அலுமினிய தட்டு, இது ரெண்டையும் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணணும்னா எல்லா ஊர்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணணும், புஸ்தகம் விற்கணும், ஆனால் அந்த புஸ்தகம் விற்கிற காசை கூட நம்ம எடுக்கக்கூடாது. புஸ்தகம் விற்கிற காசை எடுத்தோம்னா என்ன ஆகிடும், அடுத்த புஸ்தகம் தயாரிக்காமல் போயிடும், நமக்கு பண ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம்.
அதனால் நம்ம புஸ்தகத்தை கூட விற்று அந்த கரசு சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு ஊருக்கு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் போய் எல்லா பெரியவங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஏன் காகிதம் இல்லத்தின்னு பேர் வைக்கூடாது சொல்லி எல்லா கிராமத்தையும் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் கொண்டு போய் தட்டை வைக்கணும், அலுமினி தட்டை வச்சுட்டு, அம்மா உங்கள் வீட்டில் நான் காலையில் சாப்பிட வருவேன், மத்தியானம் சாப்பிட வருவேன், ராத்திரி சாப்பிட வருவேன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயே சொல்லி இது பிச்சை எடுத்து தான் நம்ம சாப்பிடணும், பிச்சை எடுத்து கூட இந்த காரியத்தெலாம் வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரச்சாரம் பண்ண வச்சு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு மக்கள் எதிர்ப்பு அதிகமாக கிளம்பி மிகப்பெரிய இப்போ நிறைய அங்கங்கே தெருமுனை பிரச்சாரம் போராட்டங்கள் நடந்ததுடைய விளைவு காகிதம் இல்லத்துங்கிற பேர் சூட்டுறதை அரசு ஆளும் கட்சி உடனே தவிர்த்தது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சார்ந்த ஒரு அரசே இந்துக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வைத்த முதல் திறமை முதல் சக்தி இது. ராமகோபால்ஜி இந்துக்களுக்கு நம்பிக்கை அளித்தார், அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை பண்ணார், இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் ராமகோபாலன்ஜி. 1995 தனுஷ்கோடி, இந்துக்களுடைய புனித ஸ்தலம் முக்கியமானது தனுஷ்கோடி தான். முன்னாடி தனுஷ்கோடியில் தான் எல்லாரும் கடல் நீராடுவாங்க, புனித நீராடுற இடமாக இருந்தது தனுஷ்கோடி தான். கோவில் இருந்தது ராமேஸ்வரம், ஆனால் இந்த புனித நீராடுறம் தனுஷ்கோடியாக இருந்தது. அது ஒரு ஆழி பேரலையில் அழிந்து போனதுக்கப்புறம் யாருமே தனுஷ்கோடிக்கு போகிறது இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. முன்னாடி சென்னையிலிருந்து ஒரு போட் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயின் எங்கே போகிறோம்னா சென்னையில் ஏறினா அந்த தனுஷ்கோடி முனையில் இறங்கி அங்கேருந்து பக்கத்தில் கப்பலில் போட்டில் ஏறி கப்பலில் போய் அங்கேருந்து அவங்க மன்னாருக்கு போயிடலாம், இலங்கைக்கு போயிடலாம், நேராக ஒரே டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுமாதிரி மன்னார்லேருந்து சென்னைக்கு டிக்கெட் எடுத்தோம், அந்த ட்ரெயின் இருந்தது. ஆக இது வந்து நம்முடைய புனித ஸ்தலம் தனுஷ்கோடி, இதை காப்பாற்றணும். ஏன் காப்பாற்ற நினச்சார்னா அந்த புனித ஸ்தலத்தில் சட்டவிரோதமான விடுதலை புலிகள் போன்றவர்களும் சட்டவிரோத செயல் செய்கிறவர்களும் அந்த களத்தை அந்த தேசத்துக்கு எதிராகவும் அதர்மமாகவும் கடை புனித தளத்தை கலங்கப்படுத்துகிற விதமாகவும் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தை திரும்பவும் மீண்டும் ஒரு புனித ஸ்தலமாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து ராமகோபால்ஜி ஒரு அத்திமரத்தாலான ஆஞ்சநேயர் செய்து அதை கொண்டு வந்து அந்த அரிசல் முனையில் அந்த தனுஷ்கோடியில் முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல அந்த நிறுவி ஏராளமான காற்று ஒரு பந்தலும் போட்டு காற்று எல்லாம் பல காற்று ஏராளமான காற்று அடித்து அவ்வளோ வேகமான காற்று அடிக்குது, அதுக்கு இடையில தாக்கு பிடிக்கிற மாதிரி சாமியை வச்சு பந்தல் போட்டு சூழ்நிலை உருவாக்கியிருந்தார். இந்த யாத்திரைக்கு வருவதற்காக நம்ம ஒரு 40,000 பேர் 50,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ராமகோபால்ஜி என்ன பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் போனார் ராமநாதபுரம் மாவட்டத்தில். எல்லா கிராமத்துலேயும் போய் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வரணும், இந்த ராமநாம சொல்கிறதுக்காக வரணும், அந்த ஆஞ்சநேயர் பூஜைக்காக வரணும், நீங்கள் வரும்போது எல்லாருமே சும்மா வரக்கூடாது, 1 கிலோ அரிசி 1 தேங்காய் கொண்டு வரணும் அப்படின்னு 11 ரூபா காணிக்க இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி மக்களை தயார் பண்ணார். எல்லா தமிழ்நாடு முழுக்க சொல்லியிருந்தார், ஏராளமான பேர் அரிசி கொண்டு வந்தாங்க, தேங்காய் கொண்டு வந்தாங்க, காணிக்க கொண்டு வந்துருந்தாங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வச்சு. உதாரணம் ரொம்ப தூரமாக வந்து அங்கே வந்து வாகனத்தில் போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நடந்து தான் போகணும். நடந்து போனால் என்ன கஷ்டம்னா மணல், வெயில் தக்க தக்கன்னு கொதிக்குது, காலெல்லாம் வந்து சுற்று அந்தளவுக்கு சூழ்நிலை, செருப்பு இருந்தால் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதையும் பயிர் போனாங்க. வயதானவங்க குழந்தைகள்லாம் டிராக்டரில் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ராமகோபாலஞ்சி, அந்த டிராக்டரில் கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கிட்டத்தட்ட அந்த ராமநாம சொன்ன பல கோடி பேர் ராமன சொன்னாங்க. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்ற அந்த ராம மந்திரத்தை அந்த முனையில் உட்காந்து எல்லா மக்களையும் உட்காந்து தொடர்ந்து சொல்ல வச்சார். மணிக்கணக்காக சொன்னாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் சொன்னாங்க. சாயங்காலம் ஒரு மாநாடு போட்டிருந்தார் ராமேஸ்வரத்தில், அந்த மாநாடு நடந்தது இந்த தனுஷ்கோடியில், லட்சக்கணக்கான பேர் கண்டாங்க, பல கோடி கணக்கான ராமநாமம் உச்சரிக்கப்பட்டது. அன்றையிலிருந்து அது மாற்றம் பெற்று அப்போ இருந்த முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா, அதுக்கப்புறம் அதுக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க. இப்போ இருக்க மத்திய அரசு இன்றைக்கி அதுக்கு வந்து அற்புதமான ஒரு சாலை அமைத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ராமகோபால்ஜியோடைய உழைப்பு வெற்றி. 4.5 லட்சம் பேர் வந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு, இது வரைக்கும் இல்லாத ஒரு சாதனை தமிழ்நாட்டில். எனக்கு தெரிய விருதுநகரில் எல்லாம் நிறைய திருமணை பிரச்சாரம் பண்ணார் அதுக்காக ராமகோபால்ஜி. அப்போ ஸ்டாண்டர்டுன்னு ஒரு வேன் இருக்கும், அந்த வேனில் ஏறி உட்காந்து போய் பிரச்சாரம் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். அப்படி பண்ணும்போதே என்னடின்னு கொடுங்க, அரிசி கொடுங்க அப்படின்னு எல்லா பெரியவங்கள்ட்டையும் வாங்கி அதையும் கொண்டு போய் தனுஷ்கோடிக்கு சேர்த்தார். தனுஷ்கோடி என்பது கோபால்ஜியினுடைய உழைப்பினுடைய வெற்றி. எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய முடியுமோ அதை விட அதிகமாகவே கீழே இறங்கி நேரடியாக மக்களை செஞ்சு மக்களை கூப்பிட்டாரு. நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் மங்களா முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் எல்லாத்தையும் அழைத்தனுடைய விளைவு
அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை செஞ்சது. இந்து முன்னணியுடைய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இதுபோன்று பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர், திருவாரூரில் தேர் ஓடவே இல்லை ரொம்ப நாள். இப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறாரு, தேர் ஓட்ட முடியாது, மக்கள் வரமாட்டாங்க இழுக்கிறதுக்கு, இப்போலாம் அதெல்லாம் ஆள் கிடையாது அப்படிம்பாரு. அப்போ மறுத்த உடனே உடனே ராமகோபால்ஜி முடிவு பண்ணி கிராமம் கிராமமாக போனார். நான் அதில் ஒரு பெரியவரை பார்த்தேன். அப்போ கோபால் சொல்லுவாராம், எல்லாரையும் பார்சல் பண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு சாப்பாடு, தேர்களுக்கு வர்றவங்கன்னு சொன்னார். அப்படி பல நூறு பேர்களை வந்து நிறைய 1000 பார்சல் 2000 பார்சல் தயார் பண்ண வச்சு எல்லா மக்களையும் கூப்பிட்டு வாங்க எத்தனை, ஒவ்வொரு கிராமமாக போய் சந்தனம் கொடுத்து, விபூதி கொடுத்து, குங்குமம் கொடுத்து, எல்லா பெரியவங்களையும் வாங்க அப்படின்னு அழைச்சி எல்லா திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து ஒன்றியங்களுக்கும் நேரடியாக கோபால்ஜி சென்று எல்லா மக்களையும் தேர்களுக்கு வர வைத்து ஓடாத தேரை ஓட்டினவர். ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதி என்ன சொல்கிறான், ஓடாத தேரை ஓட்டியவர் கருணாநிதி சொல்கிறான். மிகப்பெரிய வரலாற்று பிழை. ஓடாத தேரை ஓடுறதுக்கு காரணமாக இருந்தவர் ராமகோபால்ஜி. கிராமம் கிராமமாக இந்துக்களை சென்று அடைந்து பேசி தயார் செய்து அதை சாதனையாக மாற்றியவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, பொள்ளாச்சியில் கணபதி பாளையம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இஸ்லாமியர் வெளிநாடு போல் இங்கேயும் பசு மாமிசம் தயாரித்து டப்பாவில் அடைச்சி வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அதனுடைய அதிகமான பங்கு போட்டுக்கு வெளிநாட்டு அரேபிய முஸ்லீம்களும் இங்கே இருக்க முஸ்லீம்களும் சேர்ந்து பங்கு தொகை போட்டிருந்தாங்க. அப்போ அந்த தொழிற்சாலை என்னென்னா, ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான பசுக்கள் வெட்டப்படுற ஒரு அவலமான சூழ்நிலை இருந்தது. எல்லாமே இயந்திரமயம். பசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பசுவை ரெண்டு காலையும் கட்டி ஒரு கம்பியில் கொக்கி போட்டு கோர்த்து ஒரு மிஷினில் கோர்த்து விட்ருவாங்க. அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு கத்தி வந்து அது உடம்பு அப்படியே கிழிக்கும். கிழித்த உடனே இன்னொரு மிஷின் வந்து அப்படியே தோலை உரிக்கும். இன்னொரு மிஷின் கழுத்து அறுத்து அப்படியே ரத்தத்தை பிடிக்கும். இப்படியே நடந்து பீஸ் பீஸாக வெட்டி அதை பார்சல் பண்ணி டப்பா பண்ணி அனுப்பான்னு. இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த நாட்டில் வந்து பசுவே இல்லாமல் போயிடும். நம்ம தாய்க்கு எடுத்து நம்ம கும்பிடுறது, நம்ம நமக்கு பால் கொடுத்து வளர்க்குறது பசு தான். இந்த பசுவை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். குறிப்பாக அந்த கணபதி பாளையம் பொள்ளாச்சியை சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லா இடத்துல இருக்கவங்களையும் வர சொல்லி எல்லா கிராமங்களையும் பிரச்சாரம் பண்ணி எல்லா கிராமங்களையும் எதிர்ப்பாகி எல்லாம் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நினச்சி உடனே அந்த கணபதி பாளையம் அந்த பசு கொலை கூடத்தை உடனே நிறுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். முதலமைச்சருக்கு கடிதம், எல்லாம் போஸ்டரில் கடிதம் போட சொன்னார். நாங்கள்லாம் கடிதம் எழுதி போட்டோம், உடனே வந்து அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பல பேர்த்த வந்து அந்த ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி வாங்கி எல்லாத்தையும் அதே மாதிரி எழுதி வாங்கி கையெழுத்து போட சொல்லி அவங்களுடைய முகவரியை பதிவு பண்ணி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பெரிய தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார். இது வந்து நம்ம ராமகோபால்ஜியோடைய பசுவை காப்பாற்றிய, கோமாதாவை காப்பாற்றிய முக்கியமான ஒரு நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை எல்லாரையும் பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார் ராமகோபால்ஜி. அப்போ ஒரு முடிவு பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாக்கெட் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தேதி முடிவு பண்ணாங்க. ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க நடக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட் இருக்கும், அந்த பாக்கெட்டில் கோமாதா படம், கோமாதா பற்றிய வரலாறு பற்றிய ஒரு புக்கு, இந்த கோமாதா பூஜைக்கு எப்படி யாக குண்டு அமைக்கணும், என்ன மந்திரம் சொல்லணும், எல்லாமே சொல்லி ஒவ்வொரு ஹிந்துவும் நடத்துகிற மாதிரி யாகம் வேதம் தெரிந்தவர்களாக நடத்தணும் இருக்கிற நிலையை போய் எல்லாரும் நடத்துகிற மாதிரி தேவையான ஸ்லோகங்கள்லாம் தயார் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி வச்சார். அப்படி அனுப்பி வச்சதில் ஒரே நாளையில் 10008 இடத்துல தமிழ்நாட்டில் நம்மளுடைய இந்த கோமாதா பூஜை நடந்தது. பசு நிப்பாட்டி, பசுக்கு சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, ஆடை அணிந்து, மாலை போட்டு அந்த யாகத்தையும் பண்ணி பூஜை பண்ணி எல்லாருக்கும் தயிர் சாதம் பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி சொல்லியிருந்தார். இதுவும் மிகப்பெரிய ஒரு பசு மேலே பக்தி, இந்துக்களுடைய நம்முடைய தெய்வத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு. அதுக்கப்புறம் ராமர் பாலம், ராமர் பாலம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சியில் அந்த ராமர் பாலத்தை இடிக்கணும் அப்படின்னு டிஆர் பாலு கடுமையாக முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணப்போ ராமகோபால்ஜி தமிழ்நாட்டில் இதை தொடங்குகிறார். பொள்ளாச்சியில் ஒரு நம்முடைய மாநில நிர்வாகிகள் சந்திப்பு இருந்தது. அந்த நிர்வாகிகள் சந்திப்பில் முடிவு பண்ணார், நாம் வந்து இந்த ராமர் பாலத்துக்கு வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம காரியத்தில் என்ன நினச்சோம், இந்த இவ்வளோ விருட்டு கையெழுத்து வாங்கி நம்ம இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இவ்வளோலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் மனசுக்குள்ளே தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை அச்சத்தை போக்கி நம்பிக்கை அளித்து எல்லோரையும் கையெழுத்து வாங்க வச்சு இந்த ராமர் பாலத்தை காப்பாற்றணுங்கிற விஷயத்தை ஒரு அகில பாரத ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் கையில் கொடுத்து தமிழ்நாடு இந்தியா முழுக்க இந்த ராமர் பாலத்தை காப்பாற்ற வேண்டுங்கிறதுக்கு ஆதாரங்கள் எல்லா தகவலையும் திரட்டி கொடுத்து நிறைய நிபுணத்துவம் பெற்றவங்களெல்லாம் அவர் அதுக்கு பயன்படுத்தி இது தமிழ்நாடு முழுக்க நிறைய எல்லா நம்ம பரிவார உள்ள பொறுப்பாளர்கள் அனைத்து நல்ல சட்ட நிபுணர்கள் எல்லாரையும் பயன்படுத்தி இதை நீதிமன்றத்துக்கு வழக்காகவும் கொண்டு சென்று இதை மிக ராமர் பாலத்தை இடிக்காமல்
பாதுகாத்த ராமர் பாலத்தினுடைய நாயகன் தான் நம்முடைய வீரத்துறவி ஐயா ராமகோபாலன்ஜி அவர்கள். இதுவும் ஒரு வரலாற்று சாதனை. கோபால்ஜிக்கு பொது வாழ்வில் பொன் விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன பண்ணார்னா, கோபால்ஜி வந்து எப்படி கிறிஸ்தவ மதத்துக்காக பாதிரியார்கள் வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்து மதத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய தர்ம வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் கோபால்ஜி வந்து பெரியவங்களெல்லாம் பார்க்குறது, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்து நிதி கேட்குறது. நிதி கேட்டு அந்த தர்ம வீரருக்கும் பிளான் பண்ணி திருச்சியில் மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை உருவாக்கி இன்றைக்கே அது ஐயாவுடைய நினைவையும் புகழையும் பரப்புகிற மாதிரி இருக்குது. எப்படி தர்ம வீரர்களை தயாரிக்க வேண்டும் எல்லாம் திட்டங்கள்லாம் தயாரித்து கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தார். இதுவும் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமைந்தது. இதை விட ராமகோபால்ஜியுடைய நிதி கேட்குற விஷயத்தில் ஐயா வந்து கூச்சப்பட மாட்டார். ராமகோபால்ஜி அவங்க கொஞ்சம் கூட கூச்சப்பட்டதே கிடையாது. ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுங்க, அந்த வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போன உடனே நான் வந்து இந்து சமுதாயத்துக்காக வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி தர்ம வீரர் கல்லூரி நடத்த வேண்டியிருக்குது, இதுக்கு நிதி தாங்க அப்படின்னு சொல்லி துண்டை விரித்து உட்காந்துருவார். நிதி போடுங்க அப்படிம்பார். ஒரு 10 பேர் 20 பேர் பார்க்க வந்தாச்சுன்னா, ஏப்பா நீ இந்து சமுதாயத்துக்காக பணம் கொடு அப்படிம்பார். இது அதுக்கு கேட்டால் ஏன் ஜி இப்படி பண்ணுறோம் கேட்டால் அது சொல்லுவார் விளக்கம். கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு பணம் கொடுத்து பழக்கம் இருக்குது, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் சமுதாய வளர்ச்சிக்காக பணம் கொடுத்து பழக்கம் இருக்குது, ஆனால் இந்துக்களுக்கு என்னென்னா கோவிலுக்கும் கும்பாபிஷேகத்துக்கு அன்னதானத்துக்கு கொடுத்து பழக்கம் இருக்குது, இந்து சமுதாயத்துக்கு கொடுத்து பழக்கம் இல்லை. அந்த பழக்கத்தை இந்துக்களுக்கு உருவாக்கணும், அதனால் 5 பைசா கொடு 10 பைசா கொடு அப்படிம்பார். கொடுக்குற மனப்பான்மை தான் வரணும், எவ்வளோ பணம் முக்கியம் இல்லை அப்படிம்பார். அதனால் இவ்வளோ பெரிய தலைவராக இருந்துட்டு இவ்வளோ பெரிய துறவியாக இருந்துட்டு கூட சாதாரண மக்கள்கிட்ட 5 பைசா 1 பைசா வாங்கியிருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லுவார், இன்னொரு காரணம் சொல்லுவார், இந்த தர்ம வீரர் காலேஜ் கல்லூரி கட்டும் பொழுது இந்த பணம் வந்து ஒவ்வொரு ஹிந்துவனுடைய பங்களிப்பு இருக்கணும், அது எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை, தொகை எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோருடைய பங்களிப்பையும் ஏற்படுத்துவதற்காக வீதி வீதியாக போய் தெரு தெருவாக போய் நிதி கேட்குற கூச்சப்படாமல் நிதி கேட்டு சேர்த்து அந்த கல்லூரியை உருவாக்கினார். பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிறைய இவருக்கு சிக்கல் உருவாயிடுச்சு, பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் பொதுக்கூட்டத்துக்கெல்லாம். அந்த நேரத்தில் என்ன சொல்லுவார் ராமகோபாலன்ஜி, மதம் மாறுவது அவமானம், தாய் மதம் திரும்பு தன்மானம் அப்படின்னு பிளாஸ்டிக்கில் ஃப்ளக்ஸில் வந்து சட்டை மாறி போட்டுக்கிட்டு முன்னாடி எழுத்துருக்கும் பின்னாடி எழுத்துருக்கும், தினசரி 3 கோவிலுக்கு போவேன் அப்படிம்பார். அந்த எழுத்து கொண்டு போய் அந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுவார், அந்த ஊரில் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ல வைப்பார், நாட்டில் மதமாற்றம் நடக்குது, இதுலேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சாமிகிட்ட எல்லா மக்களையும் பிரார்த்தனை பண்ண வைப்பார். இப்படி ஒரு நாளைக்கு 3 கோவில் 4 கோவில் சென்று கோவில் தோறும் சென்று எல்லா மக்களையும் சென்றடைஞ்சார். அது மட்டும் இல்லை, கட்டமைப்பை இந்து உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக ஒரு 5 ரதம் தயார் பண்ணாங்க. அந்த 5 ரதத்தை வந்து ஒரு ரதம் ராமகோபால்ஜி வர ரதம் இருக்கும், அந்த ரதம் ஒரு மத்தியமான ஊரில் இருக்கும், ஒரு மாவட்டத்துடைய மத்தியமான ஊரில் மக்கள் சக்தி அதிகமாக உள்ள ஊரில் இருக்கும், இன்னொரு ரதம் கிழக்கு நோக்கி போகும், ஒன்று மேற்கு நோக்கி போகும், ஒன்று வடக்கு நோக்கி போகும், தெற்கு நோக்கி போகும். ஒவ்வொரு ரதங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ரதம் போன இடத்துல ஒரு இடத்துல அங்கே வந்து முதல் ராம நம்முடைய அயோத்தியிலேருந்து வரக்கூடிய ராமர் ரதம் வருது அப்படின்னு எல்லா மக்களுக்கு தகவல் போயிருக்கும். மக்களை திரட்டி வச்சுருப்பாங்க அங்கே இருக்க பொறுப்பாளர்கள். அங்கே போன உடனே அந்த ரதத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. திறந்த உடனே அந்த ரதத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது முதல்ல சாமிக்கு அலங்காரம் எல்லாம் நடக்கும். அலங்காரம் நல்லா முடித்த உடனே அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்கும். எல்லோரும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உடனடியாக வந்து அங்கே ஒருத்தர் பேசுவார், அந்த ராம ராஜ்ய ரத யாத்திரைன்னு அதுக்கு பேர். இந்த நாட்டில் ராம ராஜ்யம் அமையணும், ராம ராஜ்யம்னா எப்படி இருக்குன்னா, ராம லட்சுமணன் இருப்ப நம்மளாம் அண்ணன் தம்பியாக சகோதரராக இருக்கணும், ராமனும் குகனும் போல நாம் எல்லா சமுதாயத்திலும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி அந்த கருத்துக்களை சொல்ல சொல்லுவார். அந்த கருத்துக்களை சொன்னதுக்கப்புறம் பூஜை நடக்கும், பூஜை நடத்தி பிரசாதம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் காணிக்கை செலுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தார். எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வந்து அங்கே யாத்திரை நடக்கும். எங்கள் மத்தியில் கோபாலஜி பேசுவார், பெரிய பொதுக்கூட்டம் இருக்கும், அந்த பொதுக்கூட்டத்துக்கு எல்லாரையும் வரும்படியாகவும் அழைப்பு விட்டுட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு 8 இடம் 10 இடம் வந்து ஒரு ஒன்றியத்துக்கு போனால் ஒரு திசைக்கு போனால் 8 இடம் 10 இடத்துல பிரச்சாரம் நடக்கும், பூஜை நடக்கும். பூஜை முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி ராமகோபால்ஜியுடைய பெரிய பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக என்னஞ்சுன்னா, இந்துக்களுக்கு ராமராஜ்யம்னா என்னென்னு தெரிஞ்சது, ராமநாம மந்திரம் சொல்லணுங்கிற உணர்வு ஏற்பட்டது, ராமநாம மந்திரத்தை எல்லாரையும் சொல்ல வைப்பார் கோபால்ஜி, ராமராஜ ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா சொல்லுங்கன்னு எல்லாரும் சொல்ல வைப்பார். இந்த மந்திரம் எப்போல்லாம் சொல்லலாம், எப்படிலாம் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி ராமராஜ மந்திரத்தை எல்லா மக்களுக்கும்
சொல்ல வைக்கிறதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணி வேலை பார்த்தா இருந்த நிகழ்ச்சி மூலமாக ராமநாமம் எல்லா இடத்தையும் பரவிச்சு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணுங்கிற கருத்தும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த ரத யாத்திரை மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்தது. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா ஒன்றியங்களுக்கும் அந்த ரத யாத்திரை சென்று வந்தது. அந்த ரத யாத்திரையுடைய இறுதியில் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்தினார், சண்டி ஹோமம். அந்த சண்டி ஹோமம் அந்த ராம வெற்றி பெற்றதுக்காக மிகப்பெரிய சண்டி ஹோமம் ரொம்ப அற்புதமான அஞ்சு ரதத்தையும் வச்சு அங்கே சண்டி ஹோமம் நடத்தி இறுதி நிகழ்ச்சியாக அது முடிந்தது. ரொம்ப இந்த ரதம் வாழ்க்கை ரத யாத்திரையை பொறுத்தளவுக்கு என்னை போன்றவர்களுக்கு அது வந்து நல்ல அனுபவமும் நல்ல பொறுப்புணர்வையும் தந்ததுக்கு காரணம் அந்த ரத யாத்திரை. எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்கள் இனம் எல்லா மொழி எல்லா விதமான பழக்க வழக்கம் இந்த மக்களையும் சந்திக்கிறதுக்கும் பேசுவதற்கும் அவங்களுடைய பக்தியை பார்ப்பதற்கும் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் நம்முடைய ராமகோபால்ஜி. இது நமக்கு பெரிய ஒரு சாதனை, அச்சீவ்மெண்ட். பிறகு ராமகோபால்ஜிட்ட புஸ்தகம் எழுதுவார், பாட்டு பாடுவார். இந்த புஸ்தகம் எழுதுறதுக்கே எப்படின்னா, நான் படுத்திருப்பார் நைட்டில், பக்கத்தில் ஒரு சின்ன நோட்டும் இது போன்ற ஒரு நோட்டு வச்சுருப்பார், ஒரு நோட்டும் பக்கத்தில் பேனாகவும் வச்சுருப்பார். எப்பெல்லாம் அந்த தலைப்பை பற்றி யோசனை வருதோ அப்போல்லாம் வந்து உடனே வந்து அங்கேயே குறித்து வைப்பார். நீங்கள் மறந்து போயிடக்கூடாது, அது இப்போ காலையில் எந்திரிச்சா மறந்து போயிடும் அப்படிங்கிறக்காக தூக்கத்தை பற்றி கவலைப்படாம உடனே எந்திரிச்சு குறிக்கிற பழக்கம். எப்போ சொல்லுவாங்க இதெல்லாம் குறிக்கணும் அப்படிம்பார். இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நிறைய பாடல்கள் இருக்காரு, நிறைய பாட்டை மொழிபெயர்த்திருக்கிறாரு, நிறைய பேசியிருக்கிறாரு. எங்கே பேசினாலும் குறிப்பெடுத்து பேசுவார். ஒரு கடிதம் எழுதினா கூட அவர் சொல்லுவார், இந்த கடிதத்திலையும் நம்மகிட்ட காமிப்பார், இந்த கடிதத்தில் ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்ப்பா, ஏதாவது சரி பண்ண வேண்டியிருக்கா பாரு அப்படிம்பார். ஜி நீங்கள் எழுந்தால் நான் எப்படி அதெல்லாம் பார்ப்பா, யார் எழுந்தால் தப்பு இருக்கும் அப்படிம்பார். அப்போ இவர் ஒரு கருத்தை அந்த எழுத்தில் தப்பு இருக்குது தவறு இருக்குதுன்னு சொன்னால் உடனே திருத்திக் கொள்வார், நான் எழுத தப்புன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டதே கிடையாது. ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான வழிகாட்டுதல் அவற்றை நிறைய இருந்தது. அந்த பழக்கம் எல்லாரும் மத்தியிலையும் வரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை திரும்ப வலியுறுத்திட்டே இருப்பார், பாரு எழுதுனா பாரு. பிறகு அவர் கோபாலஜியுடைய பயணத்தில் அவருக்கான ட்ரெஸ்ஸு மருந்து மருந்தெல்லாம் ஒரு பையில் இருக்கும். புஸ்தகம் விற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பை நாலு பை புஸ்தகம் வைப்பார். அவருக்கும் அவருடைய உதவியாளருக்கும் அவ்வளோ புஸ்தகத்தையும் ட்ரெயினில் ஏற்றிட்டு வருவாங்க. ஒரு கல்யாண வீடுனா அங்கே போட்டு புஸ்தக கடை பண்டார் போட்டு புஸ்தகம் போட்டு எல்லாத்தையும் விற்றுருவார். வர்றவங்கட்டெலாம் ஒரு புஸ்தகம் வாங்கி புஸ்தகம் வாங்குன்னு சொல்லுவார், இல்லை சொல்லுவார் பத்து புஸ்தகம் வாங்கி வாங்கி எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லுவார். புஸ்தகத்தில் மிகப்பெரிய சக்தி என்னென்னா புஸ்தகம் எளிமையாக இருக்கிற மாதிரி அது சொல்லுவார் கோபால்ஜி, தினத்தந்தி மாதிரி ஸ்டைலில் எழுதணும் அப்படிம்பார். பாமர மக்கள் படிக்கிற மாதிரி எழுதணும் ஒன்று, ரெண்டாவது விலை கம்மியாக கிடைக்கணும், விலை கூட விற்கக்கூடாது. நம்ம இயக்கத்தில் நம்ம இந்துக்கள் வந்து நம்மகிட்ட அதிகமாக வந்து நடுத்தட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க, அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விலை கம்மியாக கொடுக்கணும்பார். விலை கம்மியாக்கி நம்முடைய கருத்துக்களை சும்மா இந்துக்களை சென்றடைவதற்கு கோபால்ஜி எழுதின நூல்களும் கோபால்ஜி எழுத வைத்த பல பேர் எழுத வைத்திருக்கிறாரு அந்த நூல்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். எனக்கு வந்து எழுதுகிற பழக்கம் கிடையாது. அப்போ ராமகால் சொல்வார், நீ இந்த புஸ்தகத்தை எழுது அப்படின்னாரு. என்னால் எழுத முடியாது அப்படின்னு, இல்லை உன்னால் முடியும் போ எழுது அப்படின்னாரு. சொன்னார், போனால் எழுதுனா எழுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நாலு புஸ்தகம் நான் எழுத வச்சுறாரு. அதனால் அவர் எழுத்தாளர் மட்டும் இல்லை, நிறைய எழுத்தாளரையும் உருவாக்கினார். அவர் சிறந்த பாடகர், சிறந்த கவிஞர், சிறந்த பேச்சாளர். பேச்சுலேயும் குறிப்பெடுக்காமல் பேசவே மாட்டார். ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு மேடையில் பொதுக்கூட்டத்தை பேசணுன்னா அங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளராக ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு இங்கே என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு அவங்களுடைய கருத்துக்களை கேட்பார். இந்த மாதிரி கருத்துக்களை கேட்டு அந்த கருத்தையும் அங்கே பதிவு பண்ணுவார். அதனால் ராமகோபால்ஜி வாழ்க்கையில் அவருடைய சாதனைகள் மட்டும் இல்லை, அவருடைய பண்புகள் இருக்கு இல்லையா, எப்படி இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காமிச்சுக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப முக்கியமானது. மூச்சு நிற்கிற வரைக்கும் வேலை பார்க்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி பாருங்கள் ராமகோபால்ஜி அந்த வாழ்க்கையில் அது மாதிரி வாழ்ந்து காமிச்சுக்கார். கடைசி நேரம் கூட தன்னுடைய மரணப்படுக்கையில் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட இந்து முன்னணியை பற்றி அங்கே இருக்க மருத்துவ ஊழியர்கள் கேட்கவும் பதில் சொல்லவும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய உயிர் திறந்திருக்கிறார். அவருடைய சாதனைகளை கொஞ்சம் சொன்ன பெருமையாக பேச முடியாது, அது அளவிடற்கு அறியது. அளப்பரிய சாதனையாளர். இப்படி ஒருத்தர் தனி மனிதர் எப்படி எனக்கு தெரிய வந்து சுவாமி விவேகானந்தர் நான் பார்த்தது இல்லை. சுவாமி விவேகானந்தருடைய உருவத்தை பார்த்து படங்களாக பார்த்துருக்குறோம், ஆனால் சுவாமி விவேகானந்தரை பார்த்தது இல்லை. ஒரு வீரத்துறவினா எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு வீரத்துறவினா எப்படி இருக்கணும், சுவாமி விவேகானந்தர் இவரே இப்படி இருந்தாலும் சுவாமி விவேகானந்தர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சவர் நம்ம வீரத்துறவி ஐயா ராமகோபால்ஜி. அவருடைய வாழ்க்கையை பின்பற்றணும். நம்ம ராமகோபால்ஜியுடைய புகழ் பாடுறது முக்கியம் இல்லை, ராமகோபால்ஜியை பற்றி பெருமையாக பேசுறது முக்கியம் இல்லை,
ராமகோபாலன்ஜி மாதிரி நாம் ஒரு 10% நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அவருடைய நெறிமுறைகளை, கற்றுத்தந்த வழிமுறைகளை நாம் கடைப்பிடித்து நாம் ராமகோபாலன்ஜி மாதிரி உயர்வடைய நம்முடைய வாழ்க்கையை அதை லட்சியமாக கொண்டு நாம் எல்லோரும் வேலை செய்யணும். அவர் சொன்ன மாதிரி மூச்சு நிற்கிற வரைக்கும் வேலை செய்யணும். வேலை 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 செய்கிற மூலம் தான் இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தியுள்ள உறுதியாக இருந்தார். வேலையின் மூலமாக தமிழ்நாட்டில் கல்லாக இருந்த தமிழகத்தை வில்லாக மாற்றியவர் நம்முடைய ராமகோபாலன்ஜி. காவிக்கொடி இங்கே பறக்க முடியாது என்று எத்தனையோ ஊர்கள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள்லாம் சவால் விட்டப்ப, தீக்கா போன்றவர்கள்லாம் சவால் விட்டப்ப, இந்த தமிழகத்தில் தமிழகம் எங்கும் காவிக்கொடி பறக்க விட்டவர் விநாயகர் சதுர்த்தியை தமிழ்நாட்டில் பிள்ளையாரை இழிவுபடுத்தின தமிழகத்தில் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி லட்சக்கணக்கான விநாயகர்களை ஊர்வலமாக வர வச்சு தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவர் மாற்றத்தின் நாயகன், மாற்றத் துறவி, இது மாற்றத்தை ஏற்படுத்திய துறவி. இவருடைய வாழ்க்கை சாதனை, நாமும் அவர் வழியில் செய்வோம், அவரை போல உழைப்போம், அவரை போல உயர்வடைய இறைவரும் தினசரி முயன்று கொண்டே இருக்க வேண்டும். இது நம்முடைய தினசரி தவமாக இருக்க வேண்டும். இதுவே நாம் ராமகோபால்ஜிக்கு செய்கின்ற உண்மையான அஞ்சலியாக அமையும் என்று கேட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஓம் காளி, ஜெய் காளி, ஜெய் ஸ்ரீராம், ஓம் நம சிவாய.